Hey guys, so இது வந்து ஒரு ரொம்ப கேஷுவலான vlog. சோ இதுதான் என்னுடைய கேமரா. சோ இதுதான் என்னுடைய லென்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு லென்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லென்ஸ் இருக்கு. சோ இது வந்து 50mm, இது வந்து 14mm. ஸோ இது வந்து போர்ட்ரேட் லென்ஸ். அழகாக எஃபியில் போர்ட்ரேட் எடுப்போம் பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகி இந்த மாடல்ஸ்லாம் எடுப்போம்ல, அதில் இந்த லென்ஸ். இது வந்து வ்ளாகிங் 14 ரொம்ப வைடாக இருக்கும். இது ஏன் வைடாக இருக்குது அதெல்லாம் இன்னும் இதில் சொல்கிறேன். பட் ஆனால் இது வந்து சூப்பர் வைடாக இருக்கும். வீடியோஸுக்கு யூஸ் பண்ணலாம், ஆர்கிடெக்சர் லேண்ட்ஸ்கேப் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி லென்ஸ். ஸ்பெஷாலிட்டி லென்ஸ்னால் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் பண்ண முடியும். என்ன லென்ஸ் என்ட்ட இல்லைன்னா, நார்மலாக எல்லார்ட்டையும் இருக்க வேண்டிய ஒரு லென்ஸ் கிட் லென்ஸ் என்ட்ட இல்லை. கிட் லென்ஸ் என்ன சொல்லுவாங்க, கேமரா வாங்குறப்பே கொடுப்பாங்க, சும்மா ஒரு பேசிக் லென்ஸ். அது கொஞ்சம் ஐடாக இருக்கும், கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். ஸோ அதை வச்சு நிறையவே செய்யலாம். ஸோ அந்த கேமரா எடுத்துக்கிட்டாச்சு, அதில் போட்டாச்சு. ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, ஒரு சூப்பர் பிளேஸுக்கு போயிட்டுருக்கேன். கேமராஸ் பிடிச்சவங்களுக்கு இதுதான் இடம். திஸ் இஸ் த ஒன் ஸ்டாப் பிளேஸ். ஓகே, ஸோ அந்த இடம் வந்து என்ன மாதிரி இடம்னா, அந்த சந்து, அந்த ரோடு பேர் எல்லிஸ் ரோடு. அந்த ரோட்டில் வந்து ஃபுல்லாக கேமராஸ் பேசிக் 3000 கேமராலேருந்து, இந்த பட்டன் கேமராலேருந்து, சிசிடிவி கேமராலேருந்து, பிகினர்ஸ் கேமராலேருந்து, அப்படியே மிட்டுக்கு போய், ப்ரோவில் போய், ட்ரோன் போய், லைட்ஸில் போய், மைக்ஸில் போய், க்ரேனில் போய், என்னென்ன வேணுமோ எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபோனில் வந்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டேன். ஸோ அவர் பேர் வந்து டேவிட் கேமராஸ். ஸோ அவர் வாட்ஸ்அப்பில் கேட்டேன் இருக்குண்டாரு, நான் கேட்டு வச்ச லென்ஸு. ஸோ போகிறோம், லென்ஸை பார்க்குறோம், தூக்குறோம். People's personality changes like the colors of a chameleon. Nobody cares, nobody shares the love, and nobody dares to stand up and speak the truth. So kadaila vandha ellarum enna vlog pannirukken nenachirukalam. I'm sorry, ange vandha romba busy ah irundhuchu. Just na vandha enna nadanjiru mattum solren. And then the shop la vandha kidathatta or half an hour to 1 hour spend panni ellame check panni eppadi auto focus agudhu, eppadi face auto focus agudhu, eppadi sharpness eppadi irukku ellame tharava check panna. Romba wide ah thenja lens ah replace panniyaachu. Inime andha lens la dhaan vlog eduk podu. I be chopping and popping, motherfuckers, I ain't never stopping. I be rapping till you bitches done something. Kill a cow with a bow. Coming through your front door, I don't give a fuck about y'all. I be sipping, dipping, gripping, kill a Cali, motherfuckers, I ain't never tripping. I'm kingpin, motherfucker, John coming while I'm running. I be gunning at the same time, I be running on big zoo. Use the next rapper that's ready to shoot the absolute. Motherfucker gets spooked in the booth. I make sure I clear the problem for a motherfucker. So lens on the physical, I check pon lang, no? So lens irukku paathingala, idu vandu front, idu vandu back, idu vandu thoragrappa vandu டஸ்ட்லாம் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டை பார்த்து திறங்க. ஐ மீன் ரூமில் ஃபேன் இல்லாதப்போ வெளியே வந்து ஒரு டஸ்ட் வரப்போ, அவுட்டோரில் வந்து இந்த மாதிரி இடத்துல திறக்காதுங்க. நிறைய லென்ஸ் மாற்றுறப்போ மாற்றுவோம், பட் ஆனால் இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறப்போ இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஹோலில் வந்து நீங்கள் இந்த அப்பர்ச்சர் இருக்குல்ல, இங்கே வந்து இந்த அப்பர்ச்சர் வந்து டயல் பண்ண முடியும். ஒரு சில லென்ஸில் முடியாது. இதில் வந்து டயல் பண்ணி வந்து இந்த ஹோலில் வந்து நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அப்பர்ச்சர் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வெளிச்சத்தில் வச்சு பார்க்கணும். இப்படி வெளிச்சத்தை வச்சு பார்த்தோன்னா அந்த லென்ஸோட குவாலிட்டி வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்படி வெளிச்சத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் டஸ்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா வந்து உடனே தெரிஞ்சிடும். ஃபிசிக்கலாக டஸ்ட்டு இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஃபோட்டோவில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஐ மீன் ஏதாச்சும் லென்ஸில் கீரல், இந்த ஃபங்கைன்னு சொல்லுவாங்கள்ல, வாட்டர் வந்து ரொம்ப நாள் நினைஞ்சு அந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகி, அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸில் அந்த மாதிரி லென்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். நிறைய வருஷங்கள், ஐ மீன் 10-20 இயர்ஸில் ஆகிறப்போ அந்த மாதிரி ஃபங்கையெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறது இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். செகண்ட் ஹேண்டில் வாங்குறப்ப அந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் இருக்கா, ஃபங்கே இருக்கான்னு இந்த மாதிரி பார்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் மெக்கானிசம் கேமராவில் போட்டு பார்த்து வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கணும். லென்சஸ் வந்து நம்பி வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கலாம். ஏன்னு சொல்கிறேன்னா வந்து அதில் டெக்னாலஜியில் அந்தளவுக்கு இல்லை. இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது, அது வந்து ஜஸ்ட் கிளாஸ். கிளாஸோட குவாலிட்டிங்க நேரில் பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்குறது தான். ஸோ இப்போ வந்து ஹவு டு சூஸ் லென்ஸ்னு பார்ப்போம். இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு அனாலஜி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு காரை வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா, காரோட ப்ரைஸஸ் எப்படி இருக்குன்னா வந்து, காரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னா வந்து, ப்ரைஸ் கூட வந்து குவாலிட்டி கூட்டிகிட்டே போகும். கண்டிப்பாக வந்து பிஎம்டபிள்யூ, ஆடி அப்படி இப்படின்னு போக போக வந்து ப்ரைஸ் கூட வந்து குவாலிட்டி கூட்டிகிட்டே போகும். ஸோ அதனால் இங்கே ஒரு ட்ராயிங் வரைகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸில் வந்து ப்ரைஸ் வச்சுருக்கேன், ஒய் ஆக்சஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து குவாலிட்டின்னு வைக்கிறேன். குவாலிட்டி வந்து ஃபார் ஷுவர் த ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட்டாக போகுது, ஓகேவா? அடுத்து ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்குறோம். ரிட்டர்ன்ஸ்னால் வந்து ஜஸ்ட் நம்ம விற்கிறப்போ எவ்வளோ பணம் வருது அந்த ரிட்டர்ன்ஸ் நான் சொல்லலை, எந்தளவுக்கு அதுக்கு நம்ம வந்து யூஸ் ஆகுதுன்னு. இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஒரு ஐட்டம் இருந்தாலும் நம்ம டே டு டே லைஃப் சுச்சுவேஷனுக்கு, ஐ மீன் எல்லா சுச்சுவேஷனுக்கு அது வந்து யூஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ்னு வந்து இந்த டாட்டட் கிராஃப்னு வைக்கிறேன்.
இந்த டாட்டட் வந்து நீங்கள் பார்த்துட்டே போனீங்கன்னா வந்து சடனாக வந்து ஒரு இன்க்ரீஸ் இருக்கும். ஐ மீன் இனிஷியல் ப்ரைஸிங் ப்ராக்கெட் அங்கே ரீச் ஆகிறப்பவே வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் கிடச்சிரும். போக போக வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அது வந்து டிமினிஷிங் கிராஃப் தான், அது வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக தான் போகும். சரி, பார்க்குறப்ப வந்து இந்த ரெண்டுமே ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, குவாலிட்டியும் ஒரு இடத்துல இருக்கும், ரிட்டர்ன்ஸும் பெர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான வந்து ஸ்வீட் ஸ்பாட். இந்த மாதிரி தான் நம்ம வந்து லென்ஸ்லேயும் நம்ம சூஸ் பண்ணணும். லென்ஸ்லேயும் அதே மாதிரி தான், ப்ரைஸ் கூட கூட வந்து குவாலிட்டி கன்ஃபார்மாக கூட இருக்கும். 80,000, 1.5 lakh, 2 lakh, 4 lakhலாம் லென்ஸஸ் இருக்குது, குவாலிட்டி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் லென்ஸோட குவாலிட்டி கூட கூட லென்ஸோட வெயிட்டும் கூடும். ஸோ அதனால் வெயிட் கூட கூட கம்ஃபர்ட் லெவல் குறையும். ஸோ அதனால் அந்த கரெக்ட் ஸ்வீட் ஸ்பாட் பார்த்து வாங்கணும். நம்ம ஜானருக்கு என்னது ட்ராவல் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து இது தேவையோ அது வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு சினாரியோ சொல்கிறேன். ஒரு டக்குன்னு வந்து ஏதோ ஒரு மொமெண்ட் நடக்குது ட்ராவல் ஃபோட்டோகிராஃபில், வந்து ட்ராவலில் இருக்கிறப்ப வந்து சூப்பர்பாக ஒரு மொமெண்ட் நடக்குதுங்கிறப்ப வந்து இந்த சீப்பான லென்ஸ் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறத வச்சு நீங்கள் டக்குன்னு வந்து அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். கம்பேரிட்டிவ்லி டு த அதர் ஒன், அந்த ப்ரைஸி லென்ஸில் வந்து கேமரா பாடியில் கனெக்ட் பண்ணி பேக்குள்ள கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய பெரிய லென்சஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம போகவே தேவையில்லை. ஐ மீன் பேஸ் மினிமம் இன்புட் வச்சு ஹையஸ்ட் குவாலிட்டி ரிட்டர்ன் வாங்குற மாதிரியான ஒரு லென்ஸ் தான் இருந்தது. நான் ஏன் இந்த லென்ஸ் வாங்கினேங்கிறத ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறேன். இது எனக்கே இல்லை, உங்களுக்குமே இது யூஸ் ஆகும். இந்த தாட் ப்ராசஸ் ஏன் இந்த மாதிரி வாங்கியிருக்கோம், எந்த ஜானருக்கு இது வந்து ஹெல்ப் ஆக போகுதுங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம காமிச்சேன் பார்த்தீங்களா, 50mm காமிச்சேன், அப்புறம் 14mm ஒன்று காமிச்சேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் லென்ஸ், மீனிங் இதை வந்து போர்ட்ரேட் சூப்பராக எடுக்கலாம், நம்ம ஹெவியாக வந்து ஜூம் பண்ணலாம் முடியாது, தூரத்தில் இருக்கிற லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் எடுக்க முடியாது. இதை வச்சு லேண்ட்ஸ்கேப்ஸ் நல்லா எடுக்கலாம், கிட்ட இருக்கிற நல்லா எடுக்கலாம், ஜூம் பண்ண முடியாது. போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா டிஸ்டார்ஷன் வந்து அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும். பட் இதில் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் லென்ஸ். பட் ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது வந்து ஜஸ்ட் கிட் லென்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த மாதிரி லென்ஸ்லாம் நீங்கள் கேமரா வாங்குறப்ப வந்து கூடவே கிடைக்கும், ரொம்ப மினிமல் ப்ரைஸோடு கிடைக்கும். இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்னா ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி வந்து ஓவராலாகவே இந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி வந்து இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் மெனி டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி வரும், நடுவில் ஃபுட்டு ஃபோட்டோகிராஃபி வரும், நடுவில் லேண்ட்ஸ்கேப் வரும், நடுவில் நேச்சர் வரும், கொஞ்சம் அஸ்ட்ரோ கூட வரும். இந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி வந்து என்டையர் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு பிளாக் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோகிராஃபி தான் அந்த ஜானர். ஸோ அந்த ஜானருக்கு வந்து எல்லா லென்ஸ் கரெக்டாக இருக்கும்னு வந்து நிறைய ரொம்ப நாளாக வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணிருந்தேன், கிட்டத்தட்ட 6 months 8 months நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இமெயில் கூட அனுப்பிச்சேன். இந்த லென்ஸ் வந்து நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்னா, பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் வந்து என்னுடைய ஜானருக்கு. ஐ மீன் ஸோ இந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியில் ட்ராவல் வ்ளாகிங் நான் பண்ணணும், ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியும் பண்ணணுங்கிறப்ப வந்து லென்ஸோட வெயிட் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் பட்ஜெட். ஸோ நம்ம இங்கே வந்து பட்ஜெட் நான் இதை வச்சு சொல்கிறேன், நான் வந்து ஒன்லி பணத்தை வச்சு சொல்லலை. அந்த பட்ஜெட் வந்து எவ்வளோ டைம் சேவ் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்குது, ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் நான் அந்த பட்ஜெட்டுங்கிறது சொல்கிறேன். பட்ஜெட்னு சொல்கிறத விட கொஞ்சம் எஃபிஷியன்ட்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வரணும்னா வந்து இப்போ ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியோட ஒரு சில எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் ட்ராவல் எடுத்த ஒரு ஃபுட் ஃபோட்டோகிராஃப். இது வந்து நம்ம ட்ராவலில் வந்து ஒருத்தர் பார்த்த அங்கேருந்து ஒரு பப்ளிக், அங்கேருந்து ஒரு லோக்கல்ஸ் அவரோட ஒரு ஃபோட்டோகிராஃப். இது வந்து அந்த ட்ராவலில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்களா, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இதில் வருது. அப்புறம் ட்ராவல் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டில் போகிறப்போ ஃப்ளைட்டிலேருந்து கீழே எட்டி பார்த்து கிளாஸ் வழியாக எட்டி பார்த்து கீழே எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ், இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபோட்டோகிராஃப்ஸ். இதெல்லாம் வந்து எடுக்க முடியுமான்னு கூட நான் யோசிச்சதில்லை. இது வந்து கிட் லென்ஸ் வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஐ மீன் இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன், பட் லாஸ்ட் இயர் நான் லடாக் போகிறப்போ இந்த லென்ஸாக வச்சுருந்தேன், ஃப்ரெண்ட்ஸோட வந்து வாங்கிட்டு போனது. இந்த கிட் லென்ஸ் வச்சுட்டே வந்து ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ராப் பண்ணி வந்து இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் மேக் பண்ணலாம். தட்ஸ் இட் கைஸ், இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ், எப்படியெல்லாம் டிசைட் பண்ணி இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் என்னுடைய ஜானருக்கு தகுந்த மாதிரி எப்படி சூஸ் பண்ணியிருக்கேங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களோட ஜானருக்கு நீங்கள் எப்படியெல்லாம் சூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான கன்சிடரேஷன் பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் கைஸ், பாய், சீ யூ நெக்ஸ்ட் வ்ளாக். I be dropping and popping, motherfuckers, I ain't never stopping. I be rapping till you bitches on something. Yeah, look, call with the ball. Call me for your front, dog. I don't give a fuck about y'all. I be sipping and dipping.